ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெத்தலை தோட்டம் போட போகிறோங்க. வெத்தலை தோட்டத்துக்கு தேவையான வெத்தலை நாற்றுகள் எல்லாம் நாங்கள் தர்மபுரியிலேருந்து வாங்கிட்டு வந்தோங்க. இதெல்லாம் வந்து வெத்தலை நாற்றுங்க, இப்படி தான் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம இது மாதிரியே வந்து வெத்தலை நாற்றை வந்து நடவு பண்ணக்கூடாதுங்க. நம்ம வெத்தலை நாற்றை பதியும் போடணும். அதனால் பதியும் போட்டுறக்கு தகுந்த மாதிரி வெத்தலை நாற்றோட தண்டு பகுதியில் இருக்க வெற்றிலை, அப்புறம் வந்து அந்த ஷேப்பாக வந்து தண்டு பகுதியை ஷேப்பாக நம்ம கட் பண்ணி விடணுங்க. அப்போ தான் வந்து வெற்றிலை வந்து நல்லா தலைஞ்சு வருங்க. பாருங்கள், இவங்க எல்லாம் வந்து வெத்தலை நாற்று வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வெத்தலை நாற்று நடுறாங்க. இங்கே பாருங்க, இது வந்து அகத்தி செடி, இது வந்து முருங்கை செடிங்க. ரெண்டு வெத்தலை நாற்று நடுறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த முருங்கை செடியும் இந்த அகத்தி செடியும் நட்டுருவாங்க. எதனால அப்படின்னா, வெத்தலை நாற்று வந்து வெயிலில் வராதுங்க, நிழல தான் வரும். இங்கே பாருங்க, வெத்தலை நாற்று நடுறாங்க. நான் முன்னாடி காட்டன் இல்லைங்க, அதை வாங்கிட்டு வந்த வெத்தலை நாற்றை இந்த மாதிரி வந்து ஷேப்காக இப்படி வந்து கட் பண்ணி வச்சிடணுங்க. கட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க, மண்ணு வந்து நல்லா ஈரமா இருக்கு. கொஞ்சம் வந்து குழி தோண்டிட்டுங்க, இந்த வெத்தலை நாற்றை வச்சுட்டு மூடி வச்சிடணுங்க. மண்ணு போட்டு பதியம் போடணும். பதியம் போட்டு வச்சிடணுங்க. பதியம் போட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு அது தண்ணி பாய்ச்சிக்கணும். பதியம் போட்டு தண்ணி பாய்ச்சணுங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து காலையில் சாயந்தரம் வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த வெத்தலை நாற்றுல இருக்க இந்த வேரெல்லாங்க நல்லா வந்து வேரூடும், தலையும் வெத்தலை நாற்று. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.